ஐம்பது ஆண்டுகளாக மறுக்க முடியாத மந்திரத்துள்ளாக இந்த தமிழ் தேசிய பேரினத்திலே பேசப்பட்ட திராவிடத்தை இணைய தளத்திலே தனி ஒருவராக நின்று ஆண்மையோடு எதிர்த்து நின்ற ஒரே நபர் என்னன்னு செல்வா பாண்டியன். என்னன்னு செல்வா பாண்டியர் அந்த சிங்காட்டு மண்ணிலே பிறந்து வாழ்ந்த மாவீரர்கள் மருது பாண்டியர்களையும் வீரமங்கை வேலு நாச்சியார்களையும் செமித்து பிறந்தவன் என்னன்னு செல்வா பாண்டியர். உங்களுடைய மகன் சத்தியமாக சொல்லுகின்ற 100 விழுக்காடு தமிழ் தேசியத்திற்காக மட்டுமே மாண்டு போனார். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவிற்கு, ஒன்று கூட்டுகின்ற அளவிற்கு நம்மிடம் வலிமை இருக்கிறது என்று சொன்னார். வெறும் 10 பேரை வைத்துக் கொண்டு கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு பூட்டு போட துணிந்து சென்றவர் என்னன்னு செல்வா பாண்டியர். எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் எழுதலாம், யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து பேச முடியும், அதிகாரத்திற்கு எதிராக எவ்வளவு வலிமையாக வேண்டுமானாலும் குரல் கொடுக்க முடியும். செல்வா பாண்டியர் போன்ற அண்ணன்கள் இருக்கும் பொழுது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற ஒரு மிகப்பெரிய தலைவனை பெற்றதால் அம்மையார் பார்வதி அம்மாளுக்கும் ஐயா வேலுப்பிள்ளை அவர்களுக்கும் எப்படி ஒரு பெருமிதம் கிடைத்ததோ அதே போன்ற பெருமிதம் என் அம்மாறு அப்பாறு செல்வா பாண்டியரை பெற்றதால் உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. வழக்கோ இல்லை அதை தாண்டிய ஒரு அடிதடியோ நம் மீது நடத்தப்பட்டால் கூட அதை சமாளிப்பதற்கு அண்ணன் இருக்கிறார். அவரிடம் சென்றால் அவர் பார்த்துக் கொள்வார். என் அண்ணன் செல்வா பாண்டியர் விதைத்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் நினைவாக்குவோம். உங்கள் மகன் நினைத்ததை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம். அந்த ஒற்றை ஆண்மகனை சந்திக்க முடியாமல் திராவிட இயக்கங்கள் சம்பவத்திற்கு ஆள் வைத்து எழுதினார்கள் தங்களுடைய கருத்தியலை, திராவிட கருத்தியலை. செல்வா பாண்டியர் என்ற ஒற்றை நபரை எதிர்ப்பதற்காக சம்பவத்திற்கு ஆள் வைத்து எழுதினார்கள். நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் என் அம்மாவே என் அப்பாவே உங்கள் மகன் என்கின்ற வேரில் இருந்து விழுந்த விழுதுகள் தான் நாங்கள். அவர் இல்லாமல் நாங்கள் கிடையாது. எப்பொழுதும் வந்து பேசு பேசு என்று சொல்வாயே, இத்தனை சீக்கிரமாக உன்னுடைய நினைவு நிலையை பேச வைத்து விட்டாயே, இப்படி சாக வேண்டுமா என் அண்ணா?